ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மூணே மூணு வார்த்தைகள் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய கேள்விகள். ஓகே, டபிள்யூஹெச் குவெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, டபிள்யூஹெச் குவெஸ்டன்ஸ் நீ எதுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க டபிள்யூஹெச்ல ஆரம்பிக்கலையா, அதனால டபிள்யூஹெச் குவெஸ்டன்ஸ் பேர் வந்துச்சு. இதுல நிறைய இருக்கு, வாட், விச், வென், வேர் அப்படின்னு நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து நான் இந்த மூணே மூணு குவெஸ்டன்ஸ் பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன். பிகாஸ் இது வந்து அதிகமா குழப்பக்கூடிய கேள்விகள். எந்த இடத்துல ஹூ யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும், எந்த இடத்துல ஹூம் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும், எந்த இடத்துல ஹூஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நான் தெல்ல தெளிவா சொல்ல போறேன். ஓகே, இதுக்கப்புறமா உங்களுக்கு இதுல சந்தேகமே வராது. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ டபிள்யூஹெச் குவெஸ்டன்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, லெட்ஸ் சீ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லி தரப்போறேன் அப்படின்னா, மூணுத்துக்கும் தமிழ்ல என்ன மீனிங் அப்படிங்கறத நான் சொல்லி தந்துட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் யூ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ். அதனால நல்லா கவனமா கவனிங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் உங்க ஆன்சரை பட்டு பட்டுன்னு சொல்லிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹூ அப்படின்னா தமிழ்ல யார் அப்படின்னு அர்த்தம். யார், ஓகே, ஹூனா என்ன அர்த்தம், யார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். பொதுவா நமக்கு குழப்பக்கூடிய கேள்விகள் இந்த ரெண்டு தான், ஹூவா இல்ல ஹூமா. ஓகே, ஹூனா யார், ஹூம்னா யாரை. ஓகே, நெக்ஸ்ட் ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். யாருடைய அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கும் போது உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும் எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கிளியரா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஹூ, அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஹூ நான் தமிழ்ல என்ன சொல்லியிருக்கேன், யார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, நீங்கள் யார் அல்லது நீ யார். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து நீங்கள் அப்படின்னாலும் யூ தான், நீ அப்படின்னாலும் என்னதுதான், யூ தான், நீ யாரு. ஓகே, அப்படின்னு கேட்கணும், யார் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஓகே, சோ இந்த டேஷ்ல என்ன வரும், டேஷ் ஆர் யூ, ஹூ ஆர் யூன்னு சொல்லுவீங்களா, ஹூம் ஆர் யூன்னு சொல்லுவீங்களா, ஹூஸ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவீங்களா. வெரி சிம்பிள், யார் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹூ ஆர் யூ. ஓகே, குட். நெக்ஸ்ட் அவன் யாரு. ஓகே, அவன் யாரு அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், அவன் யாரு, டேஷ்ல என்ன வரும், ஹூ இஸ் ஹீ அப்படின்னு வருமா, ஹூம் இஸ் ஹீ அப்படின்னு வருமா, ஹூஸ் இஸ் ஹீ அப்படின்னு வருமா. அவன் யாரு, ஹூ இஸ் ஹீ, வெரி குட். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஃபுல் சென்டென்ஸையும் சொல்லுங்க, ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அவள் யார் அப்படின்னு இருக்கு, அவ யாரு. ஓகே, ஸோ இங்க என்னதான் வரும், யார்னு முடிஞ்சிருக்கு, ஸோ ஹூ தான் வரும். ஓகே, நீங்கள் யார், ஹூ ஆர் யூ, அவன் யாரு, ஹூ இஸ் ஹீ, அவள் யார், ஹூ இஸ் ஷீ. ஓகே, யார் அப்படிங்கிற கேள்வி மட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் ஹூம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நான் போர்டில் வந்து மூணே மூணு சிம்பிளான குவெஸ்டின்ஸ் தான் எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம பேசக்கூடிய கேள்விகள் தான், கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, இங்க பாருங்க, அவங்க யாரு, ராமு யாரு. ஓகே, ஒரு க்ரௌட் இருக்கு. ஓகே, டீச்சர் வந்து புதுசா வந்து நீங்க கிளாஸ் ரூம்ல போயிருக்கீங்க, 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ ஏதோ ஒரு கிளாஸ் படிக்கும் போது புதுசா அன்னைக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டீச்சர் என்ன கேட்பாங்க, இங்க ராமு யாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. நெக்ஸ்ட் ராணி யாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக நீங்க வந்து ஹூ யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க தான் இதுக்கு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போறீங்க. யூ ஹாவ் டு மேக் அ கரெக்ட் சென்டென்ஸ் யூசிங் ஹூ. ஓகே, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 10 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். சின்ன சின்ன கேள்விகள் தான் இல்லையா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். ஓகே, லெட் மீ டெல் யூ த ஆன்சர். அவங்க யாரு. ஓகே, அவர்கள் அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்குது இல்லையா, அதனால எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஹூ ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒருத்தரை மட்டும் அப்படின்னா நீங்க வந்து இஸ் ஹீ ஷீ இட் வந்துச்சு அப்படின்னா நீங்க இஸ் வச்சுதான் கேட்கணும். ஓகே, இதே இது யூ, நீங்கள், யூ, அதுக்கடுத்து வந்து நாங்கள், அதுக்கப்புறம் வந்து அவர்கள், இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்கிறதுனால இங்க ஆர் வருது. ஓகே, ஹூ ஆர்,
அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே, அவ்வளவுதான். வெரி குட், நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் விடக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேக்கு பதிலாக தெம்னு போட்டுருவாங்க. தெம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூ ஆர் தே. ஓகே, நெக்ஸ்ட் ராமு யாரு? ராமு யாரு? ராமுங்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது. அப்ப எப்படி கேட்பீங்க? ஹூ இஸ் ராமு? அவ்வளவுதான். இதுக்கும் நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து when you are writing இங்கிலீஷ் சென்டென்ஸ், நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் நேம் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். ஓகே, யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். அது நடுவில் வந்தாலும் சரி, இல்லை வந்து சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வந்தாலும் சரி, முடிவில் வந்தாலும் சரி, வேர் எவர் இட் இஸ் யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர். ஓகே, ஸ்டார்டிங்ல ரைட். நெக்ஸ்ட் ராணி யாரு? ராணி யாரு? ராணிங்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது, ஒரு கேர்ளை குறிக்குது. அப்ப எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். ராணி ஹியர் ஆல்சோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு புட் யூ ஹாவ் டு யூஸ் கேபிட்டல் லெட்டர் ஃபார் நேம்ஸ். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் வித் த கேபிட்டல் லெட்டர். ஓகே, வாசிச்சு பாருங்க. ஹூ ஆர் தே? அவங்க யாரு? ஹூ இஸ் ராமு? ராமு யாரு? ஹூ இஸ் ராணி? ராணி யாரு? இப்போ இதே இது, இங்க ராமு யாரு? இங்கே ராமு யார் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கேங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இங்க ராமு யாரு அப்படி கேட்கறதுக்கு எப்படி கேட்பீங்க? இதே கேள்விதான், ஒரே ஒரு வார்த்தையை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ரொம்ப சிம்பிள், ஹூ இஸ் ராமு ஹியர். இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா இருக்கா? ஓகே, இந்த கிளாஸ்ல ராமு யாரு? இந்த கிளாஸ்ல ராமு யாரு? அதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஹூ இஸ்? ஓகே, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ டைம், ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், யோசிச்சுக்கோங்க. சொல்லுங்க, இந்த கிளாஸ்ல ராமு யாரு? அதுவும் சிம்பிள், ஹூ இஸ் ராமு இன் திஸ் கிளாஸ்? திஸ் ஹூ இஸ் ராமு இன் திஸ் கிளாஸ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஸ்கூல்ல ராமு யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு ஹூ இஸ் ராமு இன் தி ஸ்கூல்? இந்த டீம், ஓகே, ஆபீஸ்ல வந்து டீமா தான் இருப்பாங்க, இந்த டீம்ல ராமு யாரு? ஹூ இஸ் ராமு இன் திஸ் டீம்? புரிஞ்சிட்டீங்களா? அப்ப யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்கறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் தி WH க்வெஸ்சன் ஹூ. தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அடுத்து நான் ஹூம் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சிம்பிளான கேள்விகள், ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க சும்மா இருக்காதீங்க, உங்களோட கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. ஓகே ரைட். யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? யார் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் அப்படி WH க்வெஸ்சன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்கும் போது முதல்ல WH க்வெஸ்சன் வந்துடும். ஓகேவா, கேள்வி கேட்கும் பொழுது முதல்ல WH க்வெஸ்சன் வந்துடும். இதே மாதிரி இந்த ஹூ, ஹூம், ஹூஸ், வாட், விச் இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல நடுவில் வரும். ஓகே, அதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஹூ வந்து கொண்டிருக்கிறார்கள், கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கா? ஹூ இஸ் கம்மிங், அவ்வளவுதான். Who is coming? யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? நெக்ஸ்ட், அவனுடைய பெற்றோர்கள் யார்? யார் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, ஸோ அதனால வந்து முதல்ல கூ போட்டுறீங்க. ஓகே, அவனுடைய பெற்றோர்கள் யார்? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? பெற்றோர்கள் parents. Who are his parents? ஓகே, ஹூ ஆர் ஹிஸ் பேரண்ட்ஸ்? அவனுடைய பெற்றோர்கள் யார்? ஹூ ஆர் ஹிஸ் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ் அப்படின்னா அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்துதான் நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரண்ட் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால நம்ம இங்க ஆர் போட்டிருக்கோம். ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா அவனுடைய பெற்றோர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹூ ஆர் ஹிஸ் பேரண்ட்ஸ்? அவனுடைய பெற்றோர்கள் யார்? நெக்ஸ்ட், உன்னுடைய சகோதரன் யார்? உன்னோட பிரதர் யாரு? ஓகே, பிரதர் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் இங்க குறிக்குது. அப்ப நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், எப்படி கேட்கலாம்? யார் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, ஸோ ஹூ போட்டாச்சு.
ஹூ இஸ் உன்னுடைய அப்படின்னா யுவர், சகோதரன் அப்படின்னா பிரதர். ஹூ இஸ் யுவர் பிரதர். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய நண்பன் யார், உன்னோட ஃப்ரெண்டு யாரு. ஓகே, அது எப்படி கேட்கலாம், அதுவும் இதே மாதிரி தான். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, சிம்பிளா இருக்கா, வாசிச்சு பாருங்க. ஹூ இஸ் கம்மிங், யார் வந்துட்டு இருக்காங்க. ஹூ ஆர் ஹிஸ் பேரண்ட்ஸ், அவனோட பெற்றோர்கள் யார். ஹூ இஸ் யுவர் பிரதர், உன்னோட பிரதர் யாரு. ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், உன் ஃப்ரெண்ட் யாரு. இதுலயே வந்து உனக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இந்த கிளாஸ்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பீங்க. இந்த கிளாஸ்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ள உங்க ஆன்சர் வந்து கமெண்ட் சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் கிளாஸ். இந்த கிளாஸ்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு. ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் கிளாஸ், இந்த கிளாஸ்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா. ஹூ எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, இங்க பிரதர் அப்படின்னா பிரதர்னு மட்டும்தான் இருக்கு. இதே இது உன்னோட மூத்த அண்ணன் யாரு, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. உன்னோட மூத்த அண்ணன் யாரு, ஹூ இஸ் யுவர் எல்டர் பிரதர். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஹூ இஸ் யுவர் சிஸ்டர், உன்னோட சிஸ்டர் யாரு. ஹூ இஸ் யுவர் எங்கர் சிஸ்டர். ஓகே, ஹூ இஸ் யுவர் எல்டர் சிஸ்டர். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹூம் எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, எல்லாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா, இல்ல இல்ல. நெக்ஸ்ட் ஹூம் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டபிள்யூஹெச் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூம் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஹூம் அப்படின்னா வந்து யாரை அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவா வந்து நிறைய இடங்கள்ல நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம். ஓகே, இந்த கேள்வியை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பயன்படுத்த மாட்டோம். பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் திஸ் க்வெஸ்சன். ஓகே, பாருங்க, யாரை நீ சந்தித்தாய், யாரை நீ மீட் பண்ண, யாரை, யார் அப்படின்னு வந்தா ஹூ, யாரை அப்படின்னு வரும்போது ஹூம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ யாரை நீ சந்தித்தாய், அப்ப டாஸ்ட் என்ன வரும், ஹூ டிட் யூ மீட் அப்படின்னு வருமா, இல்ல ஹூம் டிட் யூ மீட் அப்படின்னு வருமா, இல்ல ஹூஸ் டிட் யூ மீட் அப்படின்னு வருமா. யாரை, ஹூம். ஓகே, ஹூம் டிட் யூ மீட், டிட் யூ மீட், ஐ மீன் இது வந்து பாஸ்ட்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நெக்ஸ்ட், யாரை நீ பார்ட்டிக்கு அழைத்தாய், யார நீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண. ஓகே, பார்ட்டி நடக்குது, யார நீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண. ஓகே, சோ டேஷ், டிட் யூ இன்வைட் டு த பார்ட்டி, இந்த டேஷ்ல என்ன வரும், ஹூ டிட் யூ இன்வைட் டு த பார்ட்டின்னு வருமா, ஹூம் டிட் யூ இன்வைட் டு த பார்ட்டின்னு வருமா, ஹூஸ் டிட் யூ இன்வைட் டு த பார்ட்டின்னு வருமா, விச் ஒன் இஸ் கரெக்ட், ஹூம், யாரை. ஓகே, சோ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூம், ஹூம் டிட் யூ இன்வைட் டு த பார்ட்டி. நெக்ஸ்ட், யார நீ நம்புற, யார நீ பிலீவ் பண்ற, பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஓகே, நம்புகிறாய் ப்ரெசன்ட்ல தான் இருக்கு, அதனால இங்க டூ போட்டிருக்கோம், பாஸ்ட்ல இருக்கனால இங்க டிட்டு போட்டிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து நான் டென்சஸ் சொல்லி கொடுக்கும் போதே இந்த கேள்வி எல்லாம் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டென்சஸ் நம்ம பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு ஹூ ஹூம் ஹூஸ் எப்படி அதை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கறதா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ யார நீ நம்புற, யாரை அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்னதான் வருவீங்க, ஹூம். ஓகே, ஹூம் டு யூ பிலீவ், யார நீ வந்து பிலீவ் பண்ற. ஓகே, ஈஸியா இருக்கா, ஹூம். ஆனா இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஹூ அளவுக்கு இது அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், ஹூஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட் அண்ட் வேர் டு யூஸ் இட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் தரேன், அது எப்படி வந்து இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இங்க மூணு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க டேஸ்ட் என்ன வரும்னு சொன்னா போதும், பட் இதுக்கு வந்து நீங்க ஃபுல்லா சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, யாரை நீ பார்க்கிறாய். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 10 seconds டைம், நீங்க வந்து கோ த்ரூ பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் ஆப். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த ஆன்சர். யாரை நீ பார்க்கிறாய், யாரை நீ பார்க்கிற அப்படின்னு கேட்கணும். ஓகே, டேஷ்ல என்ன வரும், யாரை அப்படின்னு வந்துருச்சு, கண்ண முன்னுக்கு போடுறலாம், என்னது,
ஹூம் ஹூம் டு யூ சி, யாரை நீ பார்க்கிற, யாரை நீ விரும்புகிறாய். இந்த கேள்வி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, யாரை நீ விரும்புகிற. ஓகே, அதே மாதிரி யாரை நீ லவ் பண்ற, இந்த மாதிரி கேள்விலாம் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ரொம்ப சிம்பிள், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஹூம் டு யூ லவ், ஓகே, ஹூம் டு யூ லவ், யாரை நீ விரும்புற, அல்லது ஹூம் டு யூ லைக், லைக்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு யூஸ் பண்ணி கேட்கலாம். ஹூம் டு யூ லவ், யாரை நீ லவ் பண்ற, ஹூம் டு யூ லைக், யாரை நீ விரும்புற. ஓகே, ரெண்டுல இதனால நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேட்கும் போது நம்ம லைக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா வந்து மோஸ்டா லவ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டு கேள்வியில எதுனாலும் கேட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு க்வெஸ்டன், சிம்பிளா இருக்கா, அதுக்கு தான் நீங்க வந்து ஹூம் யூஸ் பண்ணி கேட்கணும். நெக்ஸ்ட், யாரை நீ கவனிக்கிற, யாரை நீ கவனிக்கிற. ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ் கேட்கலாம், யாரை நீ கவனிக்கிறாய். கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும் சொல்லுவாங்கல்ல, ஏய் நீ யாரை கவனிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ரொம்ப சிம்பிள், ஹூம் டு யூ லிசன், லிசன்னா கவனிக்கிறது அவ்வளவுதான். ஸோ ஹூம் டு யூ லிசன், யாரை நீ கவனிக்கிற. ஓகே, சிம்பிளா இருக்கா. ஹூம் டு யூ சி, யாரை நீ பாக்குற. ஹூம் டு யூ லவ், யார் நீ லவ் பண்ற. ஹூம் டு யூ லைக், யாரை உனக்கு பிடிக்கும். ஓகே, ஹூம் டு யூ லிசன், யாரை நீ கவனிக்கிற. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் பொதுவா வந்து நம்ம வந்து யூ அப்படிங்கிற சப்ஜெக்டோட அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, இதே இது யாரை அவன் கவனிக்கிறான், யாரை அவன் கவனிக்கிறான் அப்படின்னு வரும்போது இந்த டூக்கு பதிலாக டஸ் வரும். ஓகே, இங்க பாருங்க, யாரை அவன் கவனிக்கிறான் அப்படின்னா எப்படி கேட்கணும், ஹூம் டஸ் ஹீ லிசன். ஏன் இங்க டஸ் வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு, அதனால டஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு டென்சஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் மோஸ்டா வந்து இந்த ஹூம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து யூ அப்படிங்கிற சப்ஜெக்டோட வச்சு அதிகமா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்போம். ஓகே, ஸோ இப்படி கேள்வி கேட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஹூம் டு யூ சி, யாரை நீ பாக்குற. ஓகே, ஐ சி ஹிம், நான் அவனை பாக்குறேன். ஐ சி, ஹூம் டு யூ சீனா மத்தவங்க உங்ககிட்ட கேட்கும்போது இப்படிதான் கேட்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, ஹூம் டு யூ சி, நீங்க யாரை பாக்குறீங்க, நீங்க சொல்லுவீங்க. ஸோ ஐ சி செந்தில், நான் செந்தில பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட், யாரை நீ விரும்புகிறாய், ஹூம் டு யூ லவ். ஓகே, யாரை நீ விரும்புற, ஐ லவ் மை மதர், நான் என்னோட அம்மா விரும்புறேன், அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் மை மதர். ஓகே, ஸோ லவ் அப்படின்னா வந்து நாட் ஓன்லி ஃபார் கப்பிள்ஸ், ரைட். ஸோ காமன் வேர்ட், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் சொல்லும் போது யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம், காமன் வேர்ட், ரைட். ஓகே, நெக்ஸ்ட், யாரை நீ கவனிக்கிற, யாரை நீ கவனிக்கிற, ஐ லிசன், இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல், ஆர் இங்கிலீஷ் பேச ஆசையா வீடியோஸ், ஆர் ஐ லிசன் செந்தில், வாட் எவர். ஓகே, சொல்லும் போது நீங்க ஐ யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஐ சி, அடுத்து வந்து ஐ லவ் ஆர் லைக், ஐ லிசன், அந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சிம்பிளா இருக்கா, ஈஸியா இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஹூ, அதுக்கும் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள், ஹூ இஸ் ஹீ, அவன் யாரு அப்படின்னு கேட்டா, ஸோ அந்த ஹீயை முன்னாடி போட்டிருந்தோம், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னோட நண்பன். ஓகே, இதே இது ஹூ இஸ் ஷீ, அவள் யார் அப்படின்னு கேட்டா, ஷீ இஸ் மை மதர், ஓகே, அவங்க என்னோட அம்மா. ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஸோ ஆன்சர் பண்ணும் போது ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோ ஹவு டு ஆன்சர் ஃபார் தீஸ் க்வெஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்க எப்படி க்வெஸ்டன் கேட்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு அடுத்தடுத்த கிளாஸஸ் வரும்போது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போறது ஹூஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் ஹூஸ் பத்தி சொல்லித்தரேன். ஹூஸ் அப்படின்னா யாருடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாரோடது அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க வந்து ஹூஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹூஸ்க்கு நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஓகே, யாருடைய. ஓகே, ஓகே, இது யாருடையது, இது யாருடையது அப்படின்னு கேட்கணும். ஸோ யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க ஹூஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் இஸ் திஸ், இது யாருடையது. அதே மாதிரி இந்த ஹூஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும் போது நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, திஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் யூஸ் பண்ணுவோம்,
தேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது அப்படின்னு கேட்கறதுக்கு தேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது யாருடையது, ஹூஸ் இஸ் திஸ். இதே இது அது யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூஸ் இஸ் தேட், அது யாருடையது. காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் இது யாருடைய புத்தகம், இது யாரோட புக்கு அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், இங்க ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யாருடைய புத்தகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு சேர்த்து நீங்க முதல்ல சொல்லிடலாம் யாருடைய புத்தகம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூஸ் புக், அதை முதல்ல போட்டுடணும். ஓகேவா, இங்க பாருங்க, ஹூஸ் புக் இதுன்னு வந்திருக்கு. அப்போ இஸ் திஸ், இது யாருடைய புத்தகம், ஹூஸ் புக் இஸ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் அது யாருடைய கார், அது யாரோட காரு அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, சோ யாருடைய கார், அதுக்கு முதல்ல போட்டுருங்க ஹூஸ் கார். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, சூப்பர் ஆன்சர் பண்றீங்க நீங்களும். ஹூஸ் கார் அதுன்னு வந்திருக்கு, ஹூஸ் கார் இஸ் தட். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் அவன் யாருடைய நண்பன், அவன் யாருடைய நண்பன், யாருடைய நண்பன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஸோ ஹூஸ் ஃப்ரெண்ட், ஓகே அவன் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் அது ஹீ. ஓகே, ஹூஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஹீ. தட்ஸ் இட், ரீட் பண்ணி பாருங்க. ஹூஸ் இஸ் திஸ், இது யாருடையது, இது யாருடைய புத்தகம், ஹூஸ் புக் இஸ் திஸ், ஹூஸ் அதை ப்ரொனன்ஸ் பண்ணும்போது அந்த கடைசி இஸ் அந்த சவுண்ட் வரணும். ஓகே, ஹூஸ் புக் இஸ் திஸ், whose car is that. பக்கத்துல ஒரு பொருளை சொல்றதுக்கு நீங்க இதுன்னு சொல்லுவீங்க, கொஞ்சம் தூரமா இருந்தா அதுன்னு கேப்பீங்க. ஓகே, தூரமா ஒரு கார் நிக்கிறது அதை பார்த்து சொல்றீங்க, whose car is that, அது யாரோட கார். இதே இது ஒரு புக்கு பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கை பார்த்து நீங்க வந்து கேட்கணும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள், சோ என் கையில வந்து ஒரு நோட் புக் இருக்கு. ஓகே, நான் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூஸ் நோட் புக் இஸ் திஸ், ஆர் ஹூஸ் புக் இஸ் திஸ், வாட் எவர். ஓகே, பக்கத்துல இருக்கு. இதே இது இந்த நோட் புக் தூரமா இருந்ததுன்னா நான் எப்படி கேட்பேன், whose book is that, அது யாருடைய புத்தகம், whose notebook is that, அது யாரோட notebook. ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு மார்க்கர் என் கையில இருக்கு, whose marker is this, இது யாரோட மார்க்கர், whose marker is that, அது யாரோட மார்க்கர். ஓகே, நெக்ஸ்ட் அவன் யாரோட நண்பன், ஓகே அவன் யாரோட friend, whose friend is he. இதே இது அவள் யாருடைய நண்பன் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லுவீங்க, whose friend is she, அவள் யாருடைய நண்பன். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஓகே, இங்கிலீஷ்ல வந்து பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நண்பன் நண்பி அந்த கான்செப்ட் வந்து இங்கிலீஷ்ல கிடையாது. ஓகேவா, ஃப்ரெண்டின்னு இப்ப ஸ்டைலா சொல்லிக்கிறாங்க, பட் அப்படிலாம் கிடையாது, ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்குமே. காட் இட்? உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மூணே மூணு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். I'm going to give you 10 seconds time. You have to go through these questions and then you have to frame a correct sentence using whose. Okay, your time starts now. Time up. Okay, let's discuss the answers. அது யாருடையது, ரொம்ப சிம்பிள், அது யாருடையது. சோ யாருடையது அப்படின்னு கேக்குறதுக்கு whose is that, whose is that, அது யாருடையது. நெக்ஸ்ட் அவர்கள் யாருடைய நண்பர்கள், அவர்கள் யாருடைய நண்பர்கள், யாருடைய நண்பர்கள் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அவர்கள் அப்படின்ட்டு இருக்கு, இதை எப்படி கேட்பீங்க, யாருடைய நண்பர்கள் என்ன சொல்லுவீங்க, ஹூஸ், இதை எப்படி கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், ஹூஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள்னு வந்திருக்கு, இஸ் வருமா ஆர் வருமா, ஆர் தான் வரும் இல்லையா, ஹூஸ் ஃப்ரெண்ட்ஸ் are they, அவர்கள் யாருடைய நண்பர்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது யாரோட நாய்க்குட்டி, இது யாரோட நாய்க்குட்டி, அது சிம்பிள் தான், எப்படி கேப்பீங்க, யாருடைய நாய் அப்படின்ட்டு இருக்கு. சோ ஹூஸ் டாக் இஸ் திஸ். ஓகே, ஈஸியா இருக்கா, வாசிச்சு பாருங்க, ஹூஸ் இஸ் தட், அது யாருடையது, ஹூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தே, அவங்க யாரோட நண்பர்கள், whose dog is this, அது யாருடைய நாய். இதுக்கு பதில் சொல்றது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன், இங்க பாருங்க, அது யாருடையது, whose is that, பதில் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா,
இந்த தேட் முதல்ல வந்துடும், அடுத்து இஸ் வரும், ஹூஸ் போயிடும். கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் இருக்கும். ஸோ பதில் சொல்லும் போது தேட்டோ திஸ்ஸோ முதல்ல வந்துடும். தேட் இஸ், ஓகே, தேட் இஸ் மைன், அது என்னுடையது. அல்லது தேட் இஸ் மை கார், ஒரு கார் நிக்கிறது அதை பார்த்து கேட்கிறாங்க. ஓகே, ஹூஸ் இஸ் தேட், அது யாருடைய கார், அது யாருடையதுன்னு கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? தட் இஸ் மை கார், அல்லது தட் இஸ் மைன், அது அவனோட கார், தட் இஸ் ஹிஸ் கார், அந்த மாதிரி நீங்க பதில் சொல்லணும். ஸோ தட் இஸ் முதல்ல வந்துடணும், அது யாரோடதுங்கிறதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறமா வரும். நெக்ஸ்ட், ஹூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தே, அவங்க யாருடைய நண்பர்கள். ஓகே, ஆன்சர் பண்ணும் எப்படி சொல்லுவீங்க? இது போயிடும், ஹூஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிடும், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்னுடைய நண்பர்கள். ஓகே, நெக்ஸ்ட், இது யாருடைய டாக், ஹூஸ் டாக் இஸ் திஸ். ஸோ ஹூஸ் டாக்ங்கிறது போயிடும், ஸோ திஸ் இஸ், ஓகே, ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? திஸ் இஸ் மை டாக், ஓகே, இது என்னுடைய நாய்க்குட்டி. சிம்பிளா இருக்கா? எப்படி ஆன்சர் பண்ணு தெரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த வீடியோ? ஹூ, ஹூம், ஹூஸ், மூணுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். ஸோ இனிமேல் இந்த மூணு க்வெஸ்சன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஐ மீன் கேள்வி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படி இருந்தது இந்த வீடியோ? ஈஸியா இருந்ததா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். மூணே மூணு சென்டென்சஸ் தான் கொடுக்க போறேன். எதுல ஹூ வரும், ஹூம் வரும், ஹூஸ் வரும், நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, மூணே மூணு க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மூணு க்வெஸ்சனுக்கும் ஒரு ஒரு மார்க், மொத்தம் வந்து 3 marks தான் அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு. ஓகே, யார் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 3 marks யார் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு 10 seconds தான் டைம், ஏன்னா அவ்வளோ ஈஸியான க்வெஸ்சன்ஸ், நல்லா ரீட் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஓகே, யாரை, இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம், யாரை, அதை எப்படி சொல்லுவீங்க? ஹூம் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட், அவன் யாருடைய நண்பன், அவன் யாருடைய நண்பன், யாருடைய அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? ஹூஸ். ஓகே, ஹூஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் ஒன், அவர்கள் யார், யார் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப எப்படி யூஸ் பண்ணி கேள்வி கேட்பீங்க? அவர்கள் யார் அப்படின்னு இருக்கு, ஸோ அதுக்கு எது யூஸ் பண்ணி கேள்வி கேட்பீங்க? ஹூ, யார் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூ தான் வரும். ஓகே, இதுக்கு ஃபுல் சென்டென்ஸ் நீங்க எழுதலாம். ஐ மீன் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்கலாம். ஓகே, யார் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க ஹூ தான் யூஸ் பண்ணணும். ஐ மீன் நான் கேள்வி அப்படிதான் எழுதியிருந்தேன். ஓகே, ஸோ இது எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் இந்த கேள்வி, ரைட்? ஸோ ஹூ, யார் அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க ஹூ தான் கேள்வி கேட்கலாம். ஓகே, ரைட்டு, எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹூ, ஹூம், ஹூஸ்ல டவுட்டே வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, ஈஸியான ஒரு ஹோம்ஒர்க். இது யாரோட பைக்கு? இது யாருடைய பைக்? டேஷ் பைக் இஸ் திஸ். ஹூ வருமா, ஹூம் வருமா, ஹூஸ் வருமா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஸோ கண்டிப்பா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான லெசன், பட் இம்பார்ட்டன்டான லெசன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.